கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும் கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாதாய் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். முதலில் கூடியிருந்து குளிர்ந்து இங்கே பகவானுடைய ஆலயத்தில் நாம் எப்படி உணவருந்த வேண்டும், அவனை எப்படி பூஜிக்க வேண்டும், அவன் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது எந்த விதத்தில் ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு அவனை கொண்டாட வேண்டும் என்பதெல்லாம் காண்பித்தருளினாள். இப்பொழுது கண்ணன் காட்டிற்கு செல்வான். அவ்வப்பொழுது கன்றுகளையும் கரவைகளையும் மேய்த்து கொண்டு அந்த பரமாத்மா காடுகளில் சஞ்சரிப்பான். அந்த சமயத்தில் அங்கே காட்டில் நாம் அவனுடன் கூடி கழித்தால் அது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். தற்பொழுது பலரும் நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தில் இருப்பவர்கள் இதற்காகவே தங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொண்டு எங்கேயோ காடுகளில் மலைகளில் மேடுகளில் எல்லாம் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதற்கு பலவிதமான புது புது பெயர்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் திருவாய்ப்பாடியில் இவைகள் எல்லாம் சுவாபாவிகமாக கிடைப்பவை. கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாராய் குலத்து ஏகஸ்வாதுன புஞ்சீத. ஒருத்தன் தன்னந்தனியாக தான் மட்டும் நல்ல விஷயத்தை அனுபவித்து விடக்கூடாது. வையத்து வாழ்வீர்கள் என்று அனைவரையும் அழைத்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? பகவத் அனுபவம் என்று நமக்கு கிடைக்கும் பொழுது அதை நாம் ஒருத்தராக அனுபவித்துக் கொண்டு ஏன் சுவாமி இப்படி சம்சாரத்தில் உழல வேண்டும்? நல்ல விஷயத்தை சேரவாரம் ஜெகதீரே என்று உலகத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்துச் செல்ல வேண்டாமோ?
காணம் சேர்ந்து உண்போம், கண்ணனுடத்தில் சேர்ந்து உண்போம், நாமும் சேர்ந்து உண்போம், நம்முடன் கண்ணனும் சேர்ந்து உண்பான். மாற்றி மாற்றி அவனுக்கு கொடுத்த பிரசாரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். நம்மிடத்தில் வாங்கி உண்பதும் அவனுக்கு பிரியமானது. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து, கிருஷ்ணா உன்னை தவிர்த்து வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. கிருஷ்ணன் 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 என்று கிருஷ்ணன் பரமாத்மா என்பதை கூட நாங்கள் அறிய மாட்டோம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து, உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம், உன்னை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த யாதவகுலத்தில் வந்து நீ பிறந்திருக்கிறாய். எங்கேயோ வசிஷ்டர், தசரதர், மிதிலை சக்கரவர்த்தியான ஜனக மகாராஜா இது போன்ற மாமன்னர்களும் மகரிஷிகளும் வாழ்ந்த வம்சத்தில் பிறந்தாயா? அறிவொன்றுமில்லாராய் குலத்து இடக்கை வழக்கை தெரியாத கோபகோபிகள் நாங்கள். இதற்கும் இதற்கும் வித்தியாசமே எங்களுக்கு தெரியாது. உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம், எங்கள் குலத்தில் வந்து நீ பிறந்திருக்கிறாய் என்றால் எங்களுடைய புண்ணியத்தின் பரிபக்குவத்தை என்று சொல்வது? குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, எல்லாவற்றையும் கொடுத்து எதுவும் கொடுக்கவில்லை என்றும் எண்ணத்தை உடையவனாம் பரமாத்மா. அதைத்தான் ஆண்டாள் விளக்குகிறாள். கண்ணன் தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி செய்து கொண்டு பரமபரத்திற்கு செல்லும் வழியில் ஒரு யோசனை செய்தான். ஆஹா, அன்று ராஜசபையில் துச்சாசனன் முதலானவர்களாலே அவமானத்தை அடைந்த திரௌபதியானவள் கூக்குரலிட்டு என்னை அழைத்தாள். ஆ கிருஷ்ண துவாரகாவாசின் குவாசியாதவன் அந்தன என்று பெருங்குரல் குரல் எடுத்து அவள் கதறின பொழுது அவளை ஓடி வந்து நான் காப்பாற்றவில்லையே என்று கண்ணன் உள்ளுக்குள்ளேயே ஒரு துயரத்துடன் இருந்தாளாம். ஆண்டாள் சொன்னாள், கிருஷ்ணா நீ காப்பாற்றாமையா திரௌபதியின் மானம் காப்பாற்றப்பட்டது, நீ காப்பாற்றாமையா பாண்டவர்கள் ராஜ்யத்தை அடைந்தார்கள், நீ காப்பாற்றாமையா அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட ஆபத்துகளிலிருந்து அவன் பலமுறை தப்பி படித்தான். கிருஷ்ணா உன் கருணை மேலானது கண்ணா, நீ எல்லா விதத்திலும் காப்பாற்றியிருக்கிறாய், காப்பார் யாருமில்லை கடல்வண்ணா, ஆகையால் உன் மனதில் ஏன் குறை? குறையே வேண்டாம், ஒரு விதமான குறையில்லை. உன்னிடத்தில் குறைகளை கொட்டி தீர்ப்பதற்காக நாங்கள் வரவில்லை. நீ குறைவற்றவன், உன்னை அனுபவிக்கக்கூடிய எங்களுக்கும் குறை அனைத்தும் நீங்குகிறது. இதில் உனக்கு என்ன சிந்தனை என்று ஆண்டாள் நமக்கும் உணர்த்தி அவனுக்கும் உணர்த்துகிறாள். இதைத்தான் பராசர பட்டர் இந்த திருப்பாவையின் மங்கள ஸ்லோகமான பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தமத்யாபயந்தி என்று அருளி செய்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை எல்லாம் வேதமனைத்துக்கும் வித்தான திருப்பாவையில் உள்ளே வைத்து பாடிவிட்டாள். என்னே அவள் தன் கருணை! கண்ணனுடைய கருணையை காட்டிலும் என் தாயாராம் என் ஆண்டாளுடைய கருணை அதிசயித்தமானது. ஆம், மேலானது. குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னால் தான் எங்களை விட்டு விட முடியுமா? என்னால் தான் எங்களால் தான் உன்னை விட்டு இருக்க முடியுமா? உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோகோம், யாரவர்கள் அறியாதவர்கள்? யாரவர்களான நாங்கள்? கண்ணனை தவிர்த்து வேறு யாரையும் அறியாதவர்கள். அறியாத பிள்ளைகளோம், உந்தன்னை சிறுபேரடைத்தனவும் செய்தியருளாதே. வாசுதேவா, சர்வேஸ்வரா, பராத்பரா, வைகுண்டபதே என்றெல்லாம் கூப்பிட்டால் அது சிறுபேர். கண்ணா, கிட்டா, கிச்சு, பாச்சு, கோண்டு என்று சொன்னால் அவனுக்கு பிரியம் உண்டாகுவாம். தோழர்கள் அப்படி அழைப்பதைத்தான் கண்ணன் விரும்புவான். அவனை பரம்பொருளாக பார்த்து இவர்கள் பிரமித்தார்களேயானால் கண்ணனுக்கு அது பிடிக்காது. உன் தன்னை சிறு பேரடைத்தனவும் சீரியருளாரை இறைவா, ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனா நாகபரியங்கமுத்ஸ்ருஜ்ய என்று அந்த பாம்பனையை விடுத்து இங்கே வந்திருக்கிறவன் அல்லவா இறைவா. நீ தாராய் பறையேலோரும் பாவாய் சர்வேஸ்வரா. பிரபோ, வாசுதேவா, கிருஷ்ணா, எங்களுக்கு மேலான மோட்சத்தை தந்துருள வேண்டும் என்று அவன் தன் திருவடியில் சரணாகதியை செய்து உயர்ந்த மோட்சத்தை வேண்டுகிறார்கள். நாமும் இதையே வேண்டி பெறலாமே.